பாருங்க, அவ்வளோதான் பயிர் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து பயிர் நடுறங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். கேஸ் இல்லை, ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோதான் ஓட்டிட்டு அந்த வயலில் இன்றைக்கி முடிஞ்சாலும் நெட்டு முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பச்சை பசேன்னு பயிர் பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. பிடுங்கிட்டு நட ஆரம்பிப்பாங்க. பாருங்கள் பயிர் பிடிங்கிட்டே இருக்கிறாங்க. தலை போட்டதுனால முதல்ல ஒரு சால் ஓட்டிட்டு அடுத்த தான் மட்டம் கட்டணும். பாருங்கள் பயிர் பிடிங்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஒரே நாளில் நட முடியாது, ரெண்டு நாளாக நடுவாங்க. ஆள் கம்மியாக தான் வந்துக்கிறாங்க. பாருங்கள் இந்த ஒரு வயலும் மட்டம் கட்டிட்டு இருக்கிறாங்க. டிராக்டர்லேயே மட்டம் கட்டுறாரு. அப்பயுமே ஆளுங்க மட்டம் கட்டணும். டிராக்டரில் மட்டம் கட்டினாலும் ஓரளவு தான் மட்டம் வரும், மீதி வந்து நாம் தான் மட்டம் கட்டணும். பாருங்க நாற்று மட்டையில் பயிர் பிடுங்கிட்டே இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து அந்த பயிர் பிடுங்கிட்டு நாற்று மட்டையை வந்து ஓட்டி அந்த வயல் மேலக்கிற வயல் இது ரெண்டையும் நாளைக்கு வந்து நட்டுருவோங்க. இன்றைக்கி வந்து இந்த வயல் மட்டும் நட முடியுதா நம்ம தெரியல. நாற்று பிடுங்கிட்டு நெட்டுறேன் அப்படின்னு பொண்ணாளுங்க சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். இப்போ வந்து நெல் நாற்று நடுறதுக்கு மட்டம் கட்டிட்டு இருக்கிறான். ஃபஸ்ட்டு வந்து டிராக்டர் வந்து மரத்தில் வந்து மட்டம் கட்டுது. அப்புறமேட்டு நான் வந்து மரம் எடுத்து மட்டம் கட்டுறேன். பாருங்க அந்த சைடு முழுசாக மட்டம் கட்டிட்டு வந்துட்டுருக்கிறேன். அப்படி மட்டமாக வரணும் வயல், அப்போ தான் தண்ணி வந்து மேலேயும் கீழே நிற்காது. அந்த படம் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் மரம்போடி இழுத்துக்கிறது மட்டமாக. பாருங்கள் மொதல் பயிர் எங்கள் அப்பா தான் நட்டார். எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு பயிர் நட்டுருக்காரு பாருங்கள். இதுதான் அளவு. அதுதான் பயிர் வயல் முழுசாக தூக்கி போடுறாங்க. நான் மட்டம் கட்டிகிட்ருக்கேன், பயிர் நட ஆரம்பிச்சிட்டாங்க தூக்கி போட்டு. பாருங்கள் பயிர் பிடுங்கி முடிச்சிட்டாங்க. ஒரு வயலுக்கு பயிர் பிடுங்கி முடிச்சுட்டு ஒரு மணி தலைவுக்கு ஏறிட்டாங்க. பாருங்கள் ஒரு வயல் பயிர் நட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து நாற்று மட்டையில் பயிர் பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது வயல் ஓட்டிட்டுருக்கிறாரு சத்தப்பா. அவ்வளோதான் நான் மட்டம் கட்ட ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பயிர் பிடுங்கி இது நட்டுருவாங்க. நாளைக்கு வந்து ஓட்டானுக்கிற வயல் நட்டுருவாங்க. நாற்று மட்டையை நாளைக்கு வந்து மொத்த நாற்றும் பிடுங்கின பின்னாடி நாற்று மட்டரை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்தா மொத்த வயலுமே நட்டு முடிச்சிருவாங்க. பாருங்க அந்த வயல் வந்து மட்டம் கட்டியாச்சு, பயிர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது வயல் இது. அதுதான் ரெண்டாவது வயல் பயிர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, மட்டம் கட்டியாச்சு. காலையிலே ஒரு வயல் நட்டு முடிச்சிட்டாங்க, இப்போ வந்து ரெண்டாவது வயல் நட ஆரம்பிச்சிட்டாங்க பயிர் போட்டு. பாருங்க பயிர் வந்து அரைவாசி பட்டுற காலியாரிச்சு நாற்றம் பட்டுற. மேல் வயல் நட்டுருக்காங்க. இந்த வயலில் நாளைக்கு நட்டுருவாங்க.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் பாருங்கள் நெட்ட பயிர். நெல்வயில் நட்டுருக்காங்க. பாருங்கள் இந்த வயல் தான் நட்டுட்டுக்கிறாங்க. இப்போ ரெண்டே சல்ல நட்டு முடிச்சிருவாங்க. பாருங்க இன்னைக்கு வந்து மூணாவது நாள் பயிர் பிடிங்க. இந்த ஒரு வயல் தான் இருக்குது இன்றைக்கி நெட்டு ஆயிரம். அவ்வளோதான் நாற்று மட்டையில் இருக்கிற பயிர் பிடுங்கன்னா நாற்று மட்டையும் சேர்த்து ஓட்டி கொடுத்தா அவ்வளோதான் நெட்டு முடிச்சிருவாங்க. பாருங்கள் மேல் வயலும் நெட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு வயல் மட்டும்தான் இருக்குது.